எல்லாருமே குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற சிறந்த எண்ணத்தோட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்டுப்பண்ணை தான் ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை. இவங்க கிட்ட தரமான குர்பானிக்கு தகுதியுடைய ஆடுகளை மற்ற இடங்களை விட குறைந்த விலையில நம்ம பெற முடியும். இன்னும் இவங்க வீட்டுக்கே வந்து நமக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்னும் இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் நம்ம துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிருச்சு அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நிறைய அமல்கள் செய்து இன்ஷா அல்லா அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைய நன்மைகளை அடைய முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் அல்லாஹ்கிட்ட அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் திக்கர் அப்படிங்கிறது. ஸோ திக்கர் அப்படின்னு எடுக்கும்போது அதில் நிறைய திக்கர்கள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் ரொம்பவே எளிமையான திக்கர்களை ஓதி இந்த ஒரு மாதத்தில் முதல் 10 நாட்களில் எப்படி அல்லாஹ் கிட்ட நன்மைகளை அதிகமாக அடையலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எளிமையான திக்கர்கள் என்னென்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற திக்கர் சுபஹான் அல்லா, அல்லா தூயவன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு திக்கரை ஒரு நாளைக்கு நம்ம 100 முறை ஓதும் பொழுது நமக்காக 1000 நன்மைகள் எழுதப்படுது, அல்லது நம்மளுடைய 1000 தவறுகள் அழிக்கப்படுது. அடுத்து அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அப்படிங்கிற இந்த ஒரு திக்கரை இத்தனை தடவைகள் தான் ஓதணும் அப்படிங்கிற எந்தவித எண்ணிக்கையும் கிடையாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நினைத்த நேரங்களில் அதிகம் ஓதும் பொழுது நாளை மறுமையில் மீசான் தராசில் அதிகமான நன்மைகளை நிரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு திக்கர் இருக்குது. அடுத்து சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன். இந்த ஒரு திக்கரை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதும் பொழுது கடல் நுறைய விட அதிகமான பாவங்கள் இருந்தால் கூட அது மன்னிக்கப்படுதான். சுபஹானல்லாஹ். அடுத்து சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், கண்ணியம் மிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு திக்கரை இத்தனை தடவைகள் தான் ஓதணும் அப்படிங்கிற எந்தவித கணக்கீடும் கிடையாது. நம்மளால் எந்தெந்த நேரங்களில் எத்தனை தடவைகள் ஓத முடியுமோ அத்தனை தடவைகள் தாராளமாக அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். இந்த ஒரு திக்கரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு திக்கர் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான ஒரு திக்கர். இன்னும் மீசான் தராசில் அதிகமான நன்மைகளை கணக்க வைக்கக்கூடிய ஒரு திக்கராகவும் இந்த ஒரு திக்கர் இருக்குது. அடுத்து சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது. இந்த ஒரு திக்ரையும் நம்ம இத்தனை தடவைகள் தான் ஓதணும் அப்படிங்கிற கணக்கீடு கிடையாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு அதிகம் ஓதும் பொழுது இதனுடைய நன்மை எந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி, அந்த இடம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நன்மையை இந்த ஒரு எளிமையான திக்ரு மூலமாக நம்ம அடைய முடியும். அடுத்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவன் தூயவன், அவனுக்கே எல்லா புகழும் உரியது, அவன் மிக பெரியவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு திக்ரையும் நம்ம எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு திக்ரை நம்ம அதிகம் ஓதுவதன் மூலமாக ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். சுபஹான் அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த திக்ருகள் ரொம்பவே எளிமையானது, அதே நேரத்தில் அல்லாஹ் கிட்ட அதிகமான நன்மைகளை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நம்ம அதை அதிகமாக ஓதும் பொழுது நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிக நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நம்ம அடைய முடியும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த திக்ருகளை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக
விதமான வெகுமதியையும் நன்மையையும் அடையக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் நம் அனைவர் மீதும் கிருபை புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு